Hi friends, welcome to Packet Slingshot Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 16 டிகிரி ஆங்கிள் ஸ்லோப்ட் ஆங்கிள் வந்து ஸ்லிங்ஷாட்ல எதுக்கு இருக்கு அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சிக்ஸ்டீன் டிகிரி ஆங்கிள் ஆர் ஸ்லோப்டு ஃபோர் டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வகையில் இது வந்து 10-15 டிகிரி ஆங்கிளும் இருக்கலாம், அல்லது 15-18 டிகிரி ஆங்கிளும் இருக்கலாம். 15-18 டிகிரி ஆங்கிள் வந்து ஒரு ஸ்லோப்டு ஆங்கிளில் வந்து ஒரு நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன், என்னோடய ஒப்பீனியன். இது பொறுத்த வரைக்கும் மூணு அட்வான்டேஜ் இருக்குது ஸ்லிங் ஷாட்டில் வந்து இந்த ஸ்லோப்டு ஆங்கிள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து 16 டிகிரி எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரப்பருக்கு வந்து லாங் லைஃப் கிடைக்கும், அப்புறம் வந்து அக்யூரேசி நல்லாயிருக்கும். இதில் மூணாவது வந்து எய்மிங்க்காக தான், ஒரு லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து லாங் லைஃப் எப்படி வருதுன்னு அப்படின் பார்ப்போம். ஸ்லோப்டு ஆங்கிள் வந்து இருக்கிறதுனால வந்து ரெண்டு எட்ஜ் இருக்குது நமக்கு ஸ்லிங் ஷாட்டில். ஒரு எட்ஜை வந்து அந்த ஆங்கிள் இருக்கக்கூடிய எட்ஜின்னு வச்சிங்கன்னா, அந்த எட்ஜை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரப்பர் பேண்டோட வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நமக்கு ரப்பர் வந்து லாங் லைஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த பொறுத்த வரைக்கும் அக்யூரேசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், அதே மாதிரி ஸ்லிங் ஷாட்டில் ரெண்டு எட்ஜ் இருக்கிறதுனால இன்னொரு எட்ஜில் நம்ம வந்து டார்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரியே டார்கெட்டை எய்ம் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லிங் ஷாட்டை வந்து அதே இந்த 45 டிகிரியில் பிடிச்சி நீங்கள் வந்து அந்த ஃபோக் டிப் கார்னர் எய்ம் பண்ணும்போது இன்னொரு எட்ஜி வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஸ்லிங் ஷாட்டில் இந்த மாதிரி வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.